சுதா கைவண்ணம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்க்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் 4. ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு 2 பட்டர் கியூப்ஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2 பட்டர் கியூப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், பட்டை, 2 பிரியாணி இலை, இது வந்து தாளிக்கிறதுக்கு. கரம் மசாலா தூள், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறேன். அந்த பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு 4 தக்காளி, 3 வெங்காயம், இஞ்சி 2 துண்டு, 5 பல்லு பூண்டு, நட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம பட்டர்ல லைட்டா வதக்கி அதை மிக்சியில் போட்டு அடிச்சு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் 2 கியூப் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ், இஞ்சி, பூண்டு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா வதக்கிட்டு பட்டர்லயே லைட்டா வதக்கிட்டு லைட்டா தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து அப்படியே வரட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, தக்காளிக்கு லைட்டா இப்படி வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில போட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில போட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் கியூப் ஒன்று போட்டுக்கிறேன் நான். பன்னீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுல ரொம்ப கால்சியம் அதிகமா இருக்கு. கால் வலி, எலும்பு வலி இருக்கவங்களுக்கு எல்லாம் அடிக்கடி நம்ம பன்னீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கால் வலி கை வலி எல்லாம் கொஞ்சம் அதிகமா வராது. அடிக்கடி 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். பட்டர் 2 போட்டுட்டு நான் ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். பட்டை 2 போட்டிருக்கேன். பிரியாணி அல்ல 2 போட்டிருக்கேன். அந்த பட்டரோட சேர்த்து நம்ம லைட்டா வாசனைக்காக வதக்கிக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. பேஸ்டோட சேர்த்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் மிளகாத்தூள். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். தேவையான அளவு சால்ட். பண்ணிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
லைட்டா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. ஏன்னா இது கொதிச்சு வரணும், அதுக்காக கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிச்சு, மசாலா எல்லாம் வெந்து நல்லா சூப்பரா கிரேவியா இருக்கும். பாருங்க மசாலா எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டதுல மசாலா அந்த வாடை போயிடும், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டதுனால. இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு பன்னீர் ஆட் பண்ணலன்னா, நல்லா மசாலாவோட சேர்ந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொதிக்கும் போது பன்னீர்லாம் உடஞ்சு போயிடும். நம்ம கிரேவி ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பன்னீர் போட்டா போதும், வெந்துடும். இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. லைட்டா நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப மூடி ஓபன் பண்றேன். பாருங்க பன்னீர்லாம் வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பட்டர் ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பட்டரு, நட்ஸ், நம்ம பன்னீர் எல்லாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டி இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப சப்பாத்தியோட வச்சு சாப்பிட போறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய பார்க்கணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.